ஓம் தத்புருஷாய புத்மகே பக்ரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரட்சோதயா ஊவும் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப் யஷ ராகவ கேதவ நமக உலகெங்கும் வாழும் பொது யுகம் நேயர்களுக்கு ராஜயோக அன்பு வணக்கம் நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வாசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம் ஏஸ்டோ த்ரீ சிக்ஸ்டி நிகழ்ச்சியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது எதிர்ப்பு அப்படிங்கிறது ஏதாவது ஒரு வகையில் இருந்துகிட்ருக்குது நாம் விருப்பப்பட்டாலும் விருப்பப்படாமல் இருந்தாலும் பொறுப்போடவே இருந்தாலும் சிறப்போடவே இருந்தாலும் ஆண்டியாக இருந்தாலும் அரசனாக இருந்தாலும் அவர்கள் ஏதாவது ஒரு வகையில் வந்து எதிர்ப்பு அப்படிங்கிறது அல்லது மறைமுக எதிர்ப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிறதா இந்த கலிகாலத்தில் இருக்கக்கூடிய யதார்த்தமான ஒரு விஷயமா இருந்துகிட்டு இருக்குது இந்த மாதிரி எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஒரு சில இடங்கள் இருந்தால் பரவாயில்ல எல்லா இடங்கள்லுமே எந்த பக்கம் பார்த்தாலும் உங்களுக்கு எதிர்ப்பு இருக்குதுன்னு வைங்களேன் இந்த இந்த மாதிரி எதிர்ப்பு இருந்தது அப்படின்னா அதாவது ஒன்று சொந்த எதிர்ப்பு இருக்கணும் நட் நட்பு வகையில் வந்து சந்தோஷமாக இருந்துகிட்ருக்கலாம் சொந்த மந்தத்திலே எதிர்ப்பு நட்பு சம்பந்தப்பட்ட வகையில் எதிர்ப்பு அதே மாதிரி சமூகத்திலையும் எதிர்ப்பு ஏன் குடும்பத்திலேயே கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட வகையில் வந்து ஒன்று எதிர்ப்பு பெத்த தாயும் எதிர்ப்பு பெத்து போட்ட பிள்ளையும் எதிர்ப்பாக இருந்துருவீங்களே இந்த உலகத்தில் ஒரு மனசால் எப்படி வாழ முடியுங்கிற விஷயத்தை வந்து யோசிக்கும் பொழுது நிச்சயமாக வாழும் பொழுதே நரகம் அப்படிங்கிற விஷயத்தை சந்திக்கக்கூடிய ஒரு தான் இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி அதாவது ஒவ்வொரு நாளும் கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்தில் நஷ்டப்பட்டுக்கிட்டு எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து தவழ்ந்து வருகிற ஒவ்வொரு பாக்கியவான்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் சொல்லக்கூடிய சிறு பரிகாரம் பெரும் உபகாரமாக இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் மிக மிக மகிழ்ச்சியோடும் அதே சமயத்தில் உங்களுடைய மனசுக்கு நிகழ்ச்சியோடும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் எதிர்ப்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு எத்தனையோ வழிபாடுகள் சின்ன சின்ன பரிகாரங்கள் இருந்துகிட்டு இருந்தால் கூட அல்லது உங்களுடைய விஷயத்தில் வந்து எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நீங்கள் பொறுமையோடு போனீங்க அப்படின்னா அந்த

பரிகாரம் அதாவது உங்களுடைய பூஜை அறையில இரும்பு படி இருக்கும் இல்லையா இரும்பு படியோ அல்லது இரும்பு பாத்திரமோ ஒன்னு எடுத்துக்கோங்க அந்த இரும்பு பாத்திரத்துல வந்து எள்ளும் கொள்ளும் கலந்து இரும்பு பாத்திரம் நிறைய வைக்கணும் அதாவது ஒரு இரும்பு பாத்திரத்தை எடுத்துக்கிறோம் அது படியா இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது வானொலியா இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது வந்து ஒரு பாத்திரமா இருந்துக்கிட்டு இருக்கலாம் ஆனால் இரும்பாகத்தான் இருந்துகிட்டு இருக்கணும் அந்த இரும்பு பாத்திரத்தில் வந்து எள்ளும் கொள்ளு எள்ளு எதுக்குன்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சனீஸ்வர பகவானுடைய பிடித்த ஒரு தானியமாக எள் இருந்துகிட்டு இருக்குது அதே அதே மாதிரி கொள்ளு வந்து பாத்தீங்க அப்படின்னா நவ கிரகங்களிலேயே ஞான காரகன் என்று சொல்லக்கூடிய கேது பகவானுக்கு உரிய ஒரு தானியமா இருந்துட்டு இருக்குது அப்போ இந்த கேது பகவானுக்கு தானியமாகிய தானியமாக இருக்கக்கூடிய இந்த கொள்ளுமே அதே மாதிரி சனீஸ்வர பகவான் அதாவது இருக்கிற நவ கிரகங்களிலேயே நீதிவான் என்று சொல்லக்கூடிய ஆயுள் காரகன் என்று சொல்லக்கூடிய தர்ம கர்மாதிபதி தர்மத்துக்கும் கர்மத்திற்கும் அதிபதியாக இருக்கக்கூடிய ஒருவருடைய வாழ்க்கையில் வந்து தர்மம் பண்ணுவதாக இருந்தாலும் சரி கர்மம் பண்ணுவதாக இருந்தாலும் சரி அவருடைய ஜாதகத்தில் சனி பகவானுடைய நிலைமையை பார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு அந்த மாதிரியான அமைப்புகளுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய இந்த சனி பகவானுக்கு உண்டான தானியம் எள்ளு அப்படிங்கிறது எல்லோருக்குமே தெரியும் அந்த எள்ளும் இந்த கொள்ளும் சரிசம சரிசமமாக கலந்து அந்த இரும்பு பாத்திரம் நிறைய வச்சுக்கணும் அதற்கப்புறம் அந்த இரும்பு பாத்திரத்துக்கு வந்து எட்டு எலுமிச்சங்கனி அதாவது இருக்கிற கனிகளிலேயே ராஜகனி என்று சொல்லப்படுகிற எலுமிச்சங்கனி எட்டு பழத்தை வந்து ஒரு மாலையாக கோர்த்து அந்த இரும்பு பாத்திரத்திற்கு வந்து மாலையாக போட்டுறோம்னா வட்ட வடிவில் இரும்பு பாத்திரத்தை இப்படி வைக்கிறோம்னு வைங்களேன் அந்த இரும்பு பாத்திரத்தை சுற்றி எட்டு அதாவது எட்டு எலுமிச்சம்பங்கணிகளை வந்து ஒரு நூலால் கோர்த்து அதாவது எட்டு எலுமிச்சங்கனிங்கும் போது அளவு பத்தாம் பந்துக்கிட்டு இருக்கலாம் ரவுண்டு பத்தாம் அதனுடைய அந்த நீங்கள் வைக்கிற இரும்பு பாத்திரத்துக்கு பத்தாம் பந்துன்னு வைங்களேன் கொஞ்சம் இடைவெளி விட்டு விட்டு அந்த எட்டு எலுமிச்சம்பழத்தை மட்டும் ஒரு நூலில் கோர்த்து அந்த எலுமிச்சம்பழம் மாலையை அந்த இரும்பு பாத்திரத்துக்கு போட்டு விட்டுறணும் அதுக்கப்புறம் எட்டு வாழைப்பழம் எட்டு வாழைப்பழத்தை எடுத்து அந்த இரும்பு பாத்திரத்துக்கு முன்னாடி வச்சு அந்த எட்டு வாழைப்பழத்துலேயும் எட்டு எட்டு ஊதுபத்தி ஒரு வாழைப்பழத்தில் எட்டு ஊதுபத்தி ஏற்றி வைக்கணும் இந்த கிராமப்புறங்களில் பாருங்களேன் இப்போ வந்து நகர்ப்புறங்களில் அல்லது கிராமப்புறங்களில் வந்து நாகரிகம் வளர்ந்ததுக்கப்புறம் ஊதுபத்தி ஏற்றுறதுக்குன்னே ஒரு ஸ்டாண்டு வந்திருக்குது அந்த ஸ்டாண்டை வந்து நம்ம உபயோகப்படுத்துகிறோம் ஆனால் கிராமப்புறங்களில் பாருங்கள் கடந்த காலங்களில் இன்றைக்கி கூட வந்து கிராமப்புறம் அப்படிங்கிறத விட வனப்பகுதியில் காட்டு பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சாமி கோயிலாக இருந்தாலும் சரி எல்லை கருப்பண்ண சாமியாக இருந்தாலும் சரி காவல் தெய்வமாக இருந்தாலும் சரி கன்னிமாராக இருந்தாலும் சரி இந்த காட்டு இருக்கிற கோயிலில் வந்து விக்கிரகத்துக்கு முன்னாடி சாதாரணமாகவே தேங்காய் பழம் உடச்சி வைக்கும் பொழுது அந்த பழத்தை அந்த பழத்தை வந்து தேங்காயை உடச்சி வச்சிட்டு பழம் அந்த வாழைப்பழத்தை வைக்கும் பொழுது அந்த வாழைப்பழத்தை தோலை வந்து ஒரு பாதி உரிச்சிட்டு அந்த தோலுக்கு மத்தியில் வந்து ஊதுபத்தியை ஒரு கைப்பிடி ஊதுபத்தியை குத்தி வைப்பாங்க எங்கே வாழைப்பழத்தை மேலேயே குத்தி பங்களை தனியாக ஸ்டாண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு வந்து போக மாட்டாங்க அதே மாதிரி அதே மாதிரி கடந்த கால சாஸ்திரப்படி எட்டு வாழைப்பழத்தை வச்சு ஒரு வாழைப்பழத்தில் எட்டு ஊதுபத்தி ஏற்றணும் நல்லா ஞாபகம் வச்சுங்க அந்த இரும்பு படிக்கு வந்து இரும்பு படி அல்லது இரும்பு பாத்திரத்தில் வந்து எள்ளும் கொள்ளும் வச்சுக்கிறோம் அந்த இரும்பு பாத்திரத்துக்கு எட்டு எலுமிச்சங்கனி வச்சு மாலையாக போட்டுக்கிறோம் ரவுண்டாக வந்து நிலத்தில் வச்சிட்றோம் அதற்கப்பறம் வந்து அந்த பாத்திரத்துக்கு முன் இரும்பு பாத்திரத்துக்கு முன்னாடி எட்டு வாழைப்பழம் வைக்கிறோம் அந்த எட்டு வாழைப்பழத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வாழைப்பழத்தில் எட்டு ஊதுபத்தி நல்லா எண்ணிக்கிங்க ஒரு வாழைப்பழத்தில் எட்டு ஊதுபத்தி எண்ணி நீங்கள் ஊதுபத்தி ஏற்றி வைக்கணும் இதே மாதிரி எட்டு வாழைப்பழத்துலையும் எட்டு ஊதுபத்தி கணக்கு வச்சு ஒவ்வொரு வாழைப்பழத்தில் ஒவ்வொருத்தரையும் எட்டு எட்டு ஊதுபத்தியை ஏற்றி வைக்கணும் ஏற்றி வச்சுட்டு அதற்கப்புறம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும் இது இந்த மாதிரியான பிரார்த்தனை வந்து எந்த நாள் செய்யலாம் அப்படின்னா வாரத்தில் ஏழு நாட்கள் சிறப்பான நாட்களாக இருந்தால் கூட செவ்வாய்க்கிழமை நாட்களில் காலையில் ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பதுக்குள்ளே அதாவது ஒன்பது டு பத்து பத்தரை மணிக்குள்ளே ஏன்னா அந்த நேரத்தில் தான் யமகண்டம் இருக்குது அப்படிங்குற விஷயத்தேம் நம்ம சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது அதனால செவ்வாய்க்கிழமை காலையில் ஒன்பது மணியிலிருந்து பத்தரை மணிக்குள்ளாக இந்த மாதிரியான வழிபாடு எது இந்த இரும்பு பாத்திரத்தில் எல்லும் கொள்ளும் வச்சு இரும்பு பாத்திரத்துக்கு எட்டு எலுமிச்சங்கனி மாலை போட்டு அந்த இரும்பு பாத்திரத்துக்கு முன்னாடி எட்டு வாழைப்பழத்தை வச்சு ஒவ்வொரு வாழைப்பழத்துலையும் எட்டு ஊது பற்றி ஏற்றி வச்சு இந்த பிரார்த்தனை பண்ணிக்கணும் திரும்பவும் சொல்கிறேன் இந்த பிரார்த்தனை பண்ணக்கூடிய நாள் வந்து செவ்வாய்க்கிழமையாக இருந்துகிட்டு இருக்கணும் செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் காலையில் வந்து ஒன்பது மணியிலிருந்து பத்து மணி முப்பது நிமிஷ நிமிஷத்துக்குள்ளே இந்த பிரார்த்தனையை வச்சுக்கணும் பிரம்ம முகூர்த்தத்தில் வச்சுக்கணும் ஆறு மணிலிருந்து ஏழு மணிக்குள்ளே வைக்கணும் அல்லது இறங்குபழுதில் வைக்கணும் அப்படிங்கிற விஷயங்களுக்கு அப்பாற்பட்டு செவ்வாய்க்கிழமை காலையில் அதாவது செவ்வாய்க்கிழமையா இருந்தால் காலையில் வந்து ஒன்பது மணியில் இருந்து பத்தரை மணிக்குள்ளாக இந்த பிரார்த்தனை வச்சுக்கணும் அதே மாதிரி அதே வாரம் நாளில் சனிக்கிழமை வந்து செவ்வாய்க்கிழமை பிரார்த்தனை முடிச்சதுக்கப்புறம் சனிக்கிழமை அதே அந்த இரும்பு படிக்கு முன்னாடி வந்து சனிக்கிழமை மதியம் ஒன்றரை மணியிலேருந்து மூணு மணிக்குள்ளாக இந்த பிரார்த்தனை வச்சுக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும் இந்த மாதிரி தொடர்ந்து எட்டு வாரம் இந்த பிரார்த்தனை வச்சுக்கணும் இந்த தொடர்ந்து எட்டு வாரம் வைக்கும் பொழுது இந்த வாலம் பழம் மட்டும் மாற்ற வேண்டியது இருக்கும் எலுமிச்சங்கனி மாலை மாற்ற வேண்டியதாக இருக்கும் ஆனால் அந்த இரும்பு படி அந்த இரும்பு இருக்கக்கூடிய எள்ளும் கொள்ளும் வந்து நல்லது செவ்வாயும் சனியும் செவ்வாயும் சனியும் சேர்ந்து பார்த்ததுன்னா எந்த இடத்தை பார்க்குறாரோ அந்த இடத்துக்கு ஆபத்துங்கிற விஷயத்தை சாஸ்திரம் நமக்கு வந்து சங்கேதமாக சொல்லி வச்சிருக்குது அதனால இந்த செவ்வாய் சனி வரக்கூடிய இந்த நாட்களில் இந்த மாதிரி எட்டு பழம் ஏற்றி எட்டு பழத்துக்கு எட்டு ஊதுபத்தி ஏற்றி இந்த பிரார்த்தனை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த அகில உலகத்தில் எவ்வளவு பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் அந்த எதிர்ப்புகள் அனைத்துமே அடியோடு தவிடுபடியாக கூடிய அற்புதமான ஒரு அம்சத்தை நீங்கள் நிச்சயமாக பெற முடியும் எது எப்படி இருந்தாலும் இந்த உலகத்தில் வந்து எதிர்ப்பே இல்லாமல் வாழணும் தான் எல்லோரும் ஆசைப்படுறோம் ஆனால் எதிர்ப்பு அப்படிங்கிற விஷயம் இருந்தால்தான் ஒரு சில ஜாதகத்துக்கு சிறப்பு அப்படிங்கிற அம்சம் கிடைக்குதுங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லி ஒரு மனுஷால் யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம்